முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட ஒன்பது மாகாணங்களுக்குமான ஆளுநர்களை நீக்கி புதிய ஆளுநர்களை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மாகாண சபைகள் தற்போது இயங்காத நிலையில் விரைவில் தேர்தல் ஒன்றை அடிப்படையாகக் கொண்டே புதிய ஆளுநர்களை நியமிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் விரைவில் தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ளதாகவும் அதற்கான முன்னேற்பாடுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான குழு ஒன்று முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஜோன் அமரதுங்கவுக்கு ஆளுநர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன